Ladakh, the land of high passes. எங்க மொத்த டிராவலே ஒரு டெஸ்டினேஷன் தான் பைக்ல. கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு ரொம்ப கேர் நாங்க இப்போ வந்து பானிபட் பைபாஸ்ல ஹோட்டல் ராயல் சொல்லிட்டு இடத்துல ஸ்டே பண்ணிருக்கோம். ரூம் பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ரூம். ரொம்ப கம்மியா இருக்கு. நைட் நாங்கள் தூங்கினோம், மார்னிங் கிளம்பிட்டோம். ஸோ பாத்ரூம் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் இருக்கு. 600 ரூபீஸ் சொன்னாங்க. அப்படி இப்படி பேசி 450க்கு நாங்கள் முடிச்சிருக்கோம். முடிச்சு ஜஸ்ட் ஒரு 7 hours தான் இங்கே ஸ்டே பண்ணது. ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தனால கம்பல்சரி ஒரு ரூம் தேவைப்பட்டது. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் ஹோட்டல். இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பானிபெட், கரெக்டாக பானிபெட். இதுலேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லூதியானா போகிறோம். அந்த ஹைவேலே நம்ம கீழே வந்துட்டோம். கீழே வந்துட்டு நாங்கள் இங்கே கொஞ்சம் ஹைவேஸ்லேயே இருக்கலான்னு பார்த்துட்டு தான் இந்த ஹோட்டல் நாங்கள் சூஸ் பண்ணி ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டு தான். பைக்ஸ்லாம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் சைட்லேயே ஒரு ப்ரைவேட் பார்க்கிங் மாதிரி தான். நைட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஷட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சேஃபாக தான் இருந்த வண்டி. ஸோ ஆல் திங்ஸ் செட், எல்லாம் பேக் பண்ணியாச்சு, எல்லா வண்டியும் ரெடியாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் கிளம்புறோம் நெக்ஸ்ட்டு லூதியானா. லூதியானாவில் சைட் ஸ்டாண்டு மாத்திரம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோம். அப்புறம் ரெடியா குழந்த பால் குடிக்குது. ஓகே, ரயில மீட் பண்ணலாம், வாங்க போகலாம். இப்போ நாங்கள் வந்து லூதியானா கிட்ட ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பிஃபோர் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா க்ரீனரியாக இருக்குது, ஆனால் வெயில் வந்து ஒரு 50 டிகிரி கிட்டே இருக்குது. ஸோ எல்லாம் கொஞ்சம் ட்ரிங்க் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு ரொம்ப கேர். அரே இது வரைக்கும் வந்து எப்படி பாருங்க நேற்று இன்னைக்கு ரைடு சரியான ரைடு ப்ரோ, ஒர்த் ரைடு. இந்த மாதிரி வெயில் எல்லாம் திரும்ப நம்ம அனுபவிக்க முடியாது. போதும், ஒரு வாட்டி அனுபவப்பட்டதே போதும். எப்படி இருக்குது அவனுக்கு முடி படியிலையா? அது ஒரு கவலையில இருக்கிறான். ஐயோ ஐயோ ஐயோ, சன் குவாலிஃபையிங். ஓகே சரி, ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் அடிச்சு மறுபடியும் நாங்கள் ரைடு ஸ்டார்ட் பண்ண போறோம். எவ்வளோ சீரம் போக முடியுமோ அவ்வளோ சீரம் போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், தெரியல. ஓகே பார்க்கலாம். அப்பா கைஸ் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, சண்டிகர் தாண்டி இடத்துல நின்றுட்டுருக்கோம். இப்போ பிரேக் எடுத்துருக்கோம். இங்கே பக்கத்தில் ஒரு வெல்டிங் ஷாப் இருந்தது, அந்த ஸ்டாண்ட் ஏற்கனவே பெண்டாக இருந்ததுனால அந்த ஸ்டாண்டை கட் பண்ணி இப்போது வெல்ட் அடிச்சிட்ருக்குறாங்க. நல்லா கட் பண்ணி வச்சு, கட் பண்ணி வெல்ட் அடிச்சிட்டாங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆச்சுக்கா காணோம் டுடே ஃபுட். பிஜி கா டபா வண்டி வண்டி காமி போடி அத்திக்கிறோம். ஓ
ப்ரோ உங்க மூஞ்சி காமிங்க கொஞ்சம், உங்க திருமுகத்தை காமிங்கோ கொஞ்சம் காமிங்கோ. நேச்சுரல் ஹோட்டல், நேச்சுரல் ஏசியில் உட்காந்துருக்கும். வேற மாதிரி வேற மாதிரி 5000 ரூபீஸ் இன்கிரிமெண்ட் சூப்பர். ஃபுட்டுக்காக நிறுத்தல மக்களே, இந்த இடத்துக்காக சேர்லாம் போட்டு இந்த ஹைவேல சூப்பர் ஃபுட். என்ன சாப்பிடுறீ? ரொட்டி, தால், கரம்பீர். தம்பி தான் எங்களுக்கு எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்தாப்ல, முசம்பி ஜூஸ். பத்தான்கோட் போகிற ரோட்டில் பகுவாரான்ற இடத்துல வந்து எங்கள் வெஹிக்கிளோட பொல்யூஷன் தான் எடுத்துருக்குறோம். ஸோ மொத்தம் 6 வெஹிக்கிள் அப்படி நிற்கிது. ஸோ எல்லா வண்டிக்கும் எடுத்தாச்சு, ஆல்ரெடி அந்த ஒரு வெஹிக்கிள் எடுத்தாச்சு. இவர் தான் பையா, குமார நாம் ககன். ககன் இவர் தான் எங்களுக்கு எல்லா வண்டிக்கும் பொல்யூஷன் எடுத்து கொடுத்தாரு. வண்டி செக் பண்ணவே இல்லை, காசு கொடுத்தோன்னா போட்டு கொடுத்துட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இதுதான் அவரோட கரை. எஸ்பி பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்கு. ஓகே, ஸோ நாங்கள் ஜம்மு போயிட்டுருக்க வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயில் வந்து சடனாக வந்து பேட்ரி ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால் என்னென்னு செக் பண்ணிகிட்ருக்கோம், என்னென்னு தெரியல, என்ன பிரச்சனை தெரியல. பேட்ரி மாற்றணுமா இல்லை இதே ரிப்ளேஸ் பண்ணி இல்லை இதே ரெடி பண்ணி கொண்டு போக முடியுமான்னு தெரியல. என்னாச்சு ஹரி, இந்த வண்டியில் பேட்டரி டவுன் ஆச்சு சுத்தமாக, ஸ்டார்ட் ஆகல ஒன்றும். அவர் மூஞ்சி நீங்க பாருங்க, வண்டி ஓனர் இல்ல இல்ல சும்மா நீ சும்மா அப்படியே பேக் எடுத்துட்டு சும்மா வைங்க ப்ரோ, இங்கதான் ரூம். சொல்லு ஹரி, என்ன பிரச்சனை? இப்போ என்ன என்ன பண்ண போகிறோம், என்ன ஆச்சு இவ்வளோ? என்னென்னவோ ஆச்சு, இப்போ டயர்டாச்சு. இப்போ ரூம் என்ன, ரூம் ஏதாவது பார்த்து புக் பண்ணிடலாமா? தங்க என்னாச்சு கிடைக்கலையாமே? தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் ரூம் தர மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் ட்ரை பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணோம், வண்டி ரெடி பண்ண முடியல. ஸோ காலையில் தான் ஷோரூம் ஓப்பன் பண்ணுவாங்க, வந்து இருக்கணும் டோ பண்ணிட்டு வந்து எடுத்துகிட்டு போகலான் பிளானு. பட் ஆனால் டோ வெஹிக்கிள் கிடைக்கலையா, கஸ்டமருக்கு கால் பண்ணோம். அதனால தான் டைரெக்டாக ரூம் எங்கேயா ரூம் பகலில் ரூம் பார்த்துட்டு வண்டியை டோ பண்ணிட்டு போயிட்டு காலையில் நேராக ஷோரூம் கொண்டு போய் சேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:00 ஆச்சு, பக்கத்துலேயே ரூம் தேடணும் கிடைக்கல.
ஸோ இப்போ இந்த வண்டி அப்படியே டோ பண்ணிட்டு போகிற வழியில் ஏதாவது ஹோட்டல் இருக்கா பார்த்துட்டு அப்படியே இது பண்ணணும். ம், ஸ்டார்ட் ஆகும். ஆ, ஓகே. பேட்டரி புதுசாக மாற்றிருக்கு. பேட்டரி ப்ராப்ளமாக இருக்குமோ நினச்சி பேட்டரி மாற்றணும். ஆனால் பேட்டரி பவரில் இப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் அதையும் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு அது டவுன் ஆயிடுச்சுன்னா இன்னும் பெரிய இஷ்யூ ஆயிரும். ஸோ அதனால் இருக்கிற பேட்டரியை பக்கத்தில் நியர்பை ஏதாவது ஒன்று ஹோட்டல் புக் பண்ணிட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில் போய் ரெடி பண்ணணும் வண்டியை. ஸோ அதான் கிளம்ப போகிறோம் நாங்கள் இப்போது.